ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணி நியூஸ் சேனல் சேனலாக ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் தான் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியில் சிலபஸ் 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா Paper-5 நமக்கு என்ன இருக்குன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்டை இப்போ எப்படி படிக்கிறது, எப்படி படித்தா நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக ஸ்டடி பிளான் மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொதல் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். சரியா, மொதல் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 Crore நோட்டு அன்ரோல்டு வாங்கிக்கோங்க. ஓகே, அக்கௌண்டன்சி நோட்டு தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது, அன்ரோல்டு நோட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தென் ஹைலைட்டர் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. சரியா, இதெல்லாம் நீங்கள் நார்மலாக வச்சுக்கோங்க, நல்லது. ஓகே, தென் ஸ்கேல் பென்சில் எரேசர் அண்ட் தென் ஒரு இது கால்குலேட்டர். ஓகேவா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வச்சுக்கணும் கண்டிப்பாக. இப்போ நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட நேம் ப்ளஸ் யுவர் யூஜி குவாலிஃபிகேஷன் தென் பிகாம் சிஎம்ஏ இன்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் ஆர் சிஎம்ஏ பக்கத்தில் சிஎம்ஏ இன்டர் சொல்லி போட்டுங்க. ஓகேவா, இப்போது அதுக்கடுத்த பேஜ் இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும், அதாவது இந்த ஆர்டரில் படிக்கணும்னு சொல்வேன்ல, அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அங்கே நீங்கள் நோட் பண்ணி வச்சிடணும். ஓகே, அதுக்கடுத்த பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் வந்து அந்த ஏபிசி அனலைசிஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்லணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்த பேஜில் வந்து நம்ம மணி அண்ட் சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, அந்த கொஷின்ஸை மட்டும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வரிசையாக எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே, இப்போ 2 பேஜ் காலி ஆயிடுச்சு உங்களுக்கு. நோட் அப்படியே கொஞ்சம் நல்லா பேக்கில் திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மணி அண்ட் சிஎம்ஏ குயிசஸ்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸை ஃபுல்லாகவே உங்களோட நோட்டில் பேக்கில் திருப்பி எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. இப்போவே இப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்தந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். சரியா, ஓகே, இதுதான் நோட்டை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ இன்ஸ்டியூட் வந்து ஒரு 1 வேர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, வெப்சைட் 1 வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த 1 வேர்ட் PDF வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது, அந்த 1 வேர்ட் கண்டிப்பாக பார்க்கணும். அது பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னா அது யுவர் விஷ் தான். ஓகே, இல்லை ப்ரோ நான் PDF வச்சு நான் பார்த்து மேனேஜ் பண்ணிப்பேன்னா தேவையில்லை, இல்லை எனக்கு செட் ஆகாது ப்ரோ அது அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஓகேவா, ஓகே. இப்போ மொதல் வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ எப்படி ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் December 2019 கொஷின் பேப்பர், December 2018 கொஷின் பேப்பர், June 2019 கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் ப்ரிண்ட் அவுட்டாக இருக்கணும், இல்லைனா புக்கில் லாஸ்ட் பேஜஸில் இருக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இருந்துச்சுன்னா பெட்டர். இல்லை ப்ரோ கொஷின் பேப்பர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஆன்சர் வந்து PDF பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கலாம், எல்லாமே இவ்வொரு விஷயம் தான். ப்ரிண்ட் அவுட் போகிறது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்க விஷ் தான். ஓகேவா, இப்போ இதை படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேசிக் கான்செப்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புக்கில் நல்லா இருக்கக்கூடியதை நல்லா ரீட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஸ்டடி நோட்டு 1 தான் மொத்தம் இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு நீங்கள் ரீட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இதாகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஏதோ ஒரு பேஜஸ் பார்க்குறீங்க, அந்த பேஜில் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இதை வந்து எக்ஸாமில் உங்களுக்கு மறக்கக்கூடாது, என்ன பண்ணலாம், அந்த இம்பார்ட்டன்ட் நான் இப்போ நோட்டை மெயின்டைன் பண்ணுறீங்களா, 3rd பேஜ், அந்த 3rd பேஜ்லேருந்து இன்றைக்கி டேட் இந்த பேஜ் நம்பரில் இந்த இது இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட்டில் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு இன் ஃபியூச்சரில் எக்ஸாமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஓ இந்த பேஜில் இது ஏதோ கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ இந்த பேஜில் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும், அப்போ page number 1 அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் நோட்டில் நோட் பண்ணிவிட்டு ஏதோ அந்த ஒரு 2 சென்டென்ஸை போட்டிங்கன்னா அப்போ ஓகே அப்படின்னு இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணோம், நோட்லலாம் நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னா அப்படிங்க அண்டர்லைன் மட்டும் ஹைலைட்டரை வச்சு அண்டர்லைன் பண்ணிட்டு இந்த பேஜ் ஒரு ஹைலைட் கொடுத்துடணும். ஓகேவா, போதும். தென் இதுக்கப்புறம் அந்த உள்ளே போகும்போது தியரி இவ்வளோ பெருசாக இருக்குது ப்ரோ, இதெல்லாம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக இப்படியே படித்தோன்னு வைங்களேன் நமக்குலாம் செட் ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு ஈஸியான வே இருக்குது, கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படியே மீனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி போடுங்க. கூகுளே அவ்வளோ ஈஸியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க மீனிங்லாம். ஓகேங்களா, இதை விட சூப்பரான இங்கிலீஷ் வொக்காபுலரி எல்லா இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதனால தான் சொன்னேன், நான் மொதல் வந்து கொஷின் பேப்பரெலாம் நீங்கள் பார்த்தாலும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும் நம்ம அப்படின்ட்டு. ஓகே சரி, இப்போ நான் ஜஸ்ட் ஆர்டர் ஃபுல்லாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த இதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே படித்து தான் பார்க்கணும். சரியா, எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஆனால் இன்னொன்று, உங்கள் நோட்டில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் நம்பரு, தென் அது என்ன டாப்பிக்கோட இது என்ன ஹெட்டிங், அந்த ஹெட்டிங்கை போட்டுட்டு அது கீழே எழுதுங்க.
நீங்களாக சும்மா வந்து ஃபஸ்ட்டு டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சும்மா மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும். எக்ஸாம் டைமில் இது என்ன டாபிக்னு தெரியாது, எதுவுமே புரியாமல் போயிடும். ஓகேவா? 1.5, 1.4 கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ட்ரான்சாக்ஷன், இதோட மீனிங் இது தான். ஓகே, அப்போ புரிஞ்சிச்சு. அடுத்து 1.5 பாருங்கள். இப்படி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று சொல்லிட்டேன், கண்டிப்பாக நோட்டில் எல்லா சமயம் அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நோட் தட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நோட்டில் எல்லா சமயம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கிறது கிடையாது. சரியா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ முத முதல்ல ரிவிஷன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறீங்க, அந்த சமயம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? பார்க்காமல் எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுவோம்? கிடையவே கிடையாது. ஓகே, கிடையவே கிடையாதுப்பா. யாராலையும் பார்க்காமல் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்? முதல் ஒரு மாடல் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுவோம், அடுத்த ஒரு மாடல் வந்து பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம பண்ணுவோம் நார்மலாக. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா சமயம் கண்டிப்பாக உங்கள் நோட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைமே இருக்காது. ஓகே, அதனால் நோட்டில் பொறுத்த மட்டில் இப்போ ஒரு சம் இருக்குன்னா, அந்த சம்மில் ஏதாவது ஒரு ட்விஸ்டட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கேல்குலேஷன், ட்விஸ்டடான கேல்குலேஷன், அந்த கேல்குலேஷன் அந்த நோட்டில் மட்டும் நோட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ பேஜ் நம்பர் 55 நோட்டில் எழுதுறேன் நான். பேஜ் நம்பர் 55 சன்ட்ரி டேட்டாவில் இந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன்னா, இன் ஃபியூச்சரில் நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆ, நோட்டில் அப்படியே போடுறது கரெக்டாக இருக்கும். இல்லை, நீங்கள் சும்மா வெறும் புக்கை அப்படியே திருப்பிக்கிட்டே போகிறீங்க, ஒர்க்கிங்ஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த ஒர்க்கிங்ஸ் எப்படி வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் எக்ஸாம் வந்தனால என்னடா அது இந்த ஒர்க்கிங்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பக்காவாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் அதை நல்லா பாருங்கள் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ ஸ்டடி நோட் 1 ஃபுல்லாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம், ஒரு தியரி, ஒன்னோடு கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் ஸ்டடி நோட் 1-ஐ பொறுத்த மட்டும். சரியா? இப்போ ஸ்டடி நோட் 2 வாங்க. ஸ்டடி நோட் 2 வரும்போது நான் இப்போ ஒரு ஆர்டராக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டரை நீங்கள் படிச்சிருங்க. சரியா? ஸ்டடி நோட் 2-ஐ பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங் படிக்கிறீங்கன்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல் ஃபார்முலா தேவை. அதனால் கண்டிப்பாக உங்கள் நோட்டில் ஃபார்முலா எழுதியிருக்கணும். அந்த ஃபார்முலா எழுதுனா மட்டுமே தான் அடுத்து சம் போக முடியும். சரியா? அப்போது அதனால் நான் சொல்கிறேன், எல்லா சமயம் உங்கள் நோட்டில் அப்படியே அப்டேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு, ரெண்டு நோட்டு, மூணு நோட்டு ஆனாலும் பார்த்தாதுப்பா, எல்லா சமயம் அப்டேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா. அதில் மெயின் கேல்குலேஷன் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை சின்ன சமாதம் இருக்குது அப்படின்னா அப்படியே புக்கை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லைனா புக்கில் சைல் எழுதி வச்சுக்கலாம், இதோட ஒர்க்கிங்ஸ் இப்படி தான் வரும் அப்படின்ட்டு. ஓகே, தென் ஹைலைட்டர். அதனால தான் சொல்கிறேன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஏதாவது கொடுத்துனாங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டிங் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம். இன்சூரன்ஸ் கிளைமில் 2 பாலிசி இருக்குது, லாஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி. மேக்ஸிமம் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசியாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் 90% ஆஃப் எஃபோர்ட்டை லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசிக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டே ஆகணும். அது எப்படி போடுறது? ஃபார்முலா தான். ஃபார்முலாலாம் எங்கேருந்து தேர்றது? நம்ம புக்கில் எனக்கு கிளியராக புரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூகுளில் இன்சூரன்ஸ் கிளைமோட ஃபார்முலான்னு போட்டிங்கன்னா அவன் அவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, சீரியஸாக சொல்கிறேன்ப்பா, எங்கேயுமே நம்ம ஒரு இடத்துல போய் தேடணும் அப்படின்னா செல்ஃபாக தேடுறது கூகுளை தவிர வேறு எங்கேயும் நம்ம தேடணும் அவசியமே கிடையாது. இப்போது இதுக்கு PDF கிடைக்க மாட்டேங்குதே, நம்ம நிறைய இடத்துல தேடிட்டு இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூகுளே நீங்கள் போய் தேடிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ ஸ்டடி நோட் 3 பேட் ஹெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மொதல் வந்து பேட் ஹெட்ஸ்னால் என்ன, அதோட ஒர்க்கிங்ஸை மொதல் நல்லா குட்டி சம்மு. ஓகேங்களா? அந்த சம்ஸை பார்த்தா தான் உங்களால் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் சும்மா என்ன சொல்கிறது, அப்படியே படித்தோம் அப்படிங்கிறது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை புரிஞ்சு எப்படி படிக்கவங்க தான் இருக்குது. அடுத்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் அதோடய மீனிங்லாம் தெரிஞ்சிருக்கணும். தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசர்வ் அது இதுன்னு உள்ளே சொல்லுவாங்க. ஓகேவா? அதோடய ஃபார்மெட்டு அதெல்லாம் ஃபார்மெட்டை மொதல் எழுதிடுங்க, அந்த ஆர்டர், அந்த ஃபார்மெட்டை எழுதிட்டிங்கன்னா அடுத்த சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் நோட்டில் ஃபார்மெட்டு இருக்கணும், இந்த பேஜ் நம்பர் போட்டு இந்த ஃபார்மெட் இருக்கணும். ஃபார்மெட் இல்லைனா எக்ஸாம் முந்தினால் நீங்கள் தான் சிரமப்படுவீங்கப்பா. ஓகேவா? ஓகே, இதை முடிச்சதுக்கப்புறம் சிங்கிள் என்ட்ரி, ஸ்டடி நோட் 5 சிங்கிள் என்ட்ரி. சரியா? இதெல்லாம் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா டேரெக்டாக கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இது வைடணும், இது வந்துருங்க, ஸ்டடி நோட் 7 வந்துருங்க, செல்ஃப் பேலன்ஸ் லெட்ஜர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஃபார்மெட்டு தான், அந்த ஃபார்மெட்டு எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டோன்னா 3 சம்ஸ், அந்த சம்மை பார்த்துட்டோம் நீங்களே வேலை முடிஞ்சது, ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து ஸ்டடி நோட் 8. ஸ்டடி நோட் 8 பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு சம் இருக்கும், அந்த ஒரு சம்மை விட்டுட்டு மிச்சம் எல்லா சமயம் பார்த்துக்கலாம் ராயல்ட்டியை பொறுத்த மட்டும். ஓகே, தென் ஸ்டடி நோட் 9 ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 10 சம்மாச்சு பார்த்துருக்கணும், பார்த்துருந்தா தான் ஹையர் பர்ச்சேஸ் ஓகே எக்ஸாமில் வந்து உங்களால் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்ச். ஓகேவா? ஸ்டடி நோட் 10 இன்றைக்கி இருக்கிற ரீசன்ட் டேஸில் இந்த எக்ஸாம் எழுதும்போது எல்லாருமே இந்த பிரான்ச் ஒன்று ஸ்கிப் பண்ணாங்க. இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு இந்த பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட்டை ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம்.
கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ஜஸ்ட்டு தேரி தான்ப்பா, தேரி தென் ஒன்னோட யூஸ் ஆகும். அதனால் வந்து ஜஸ்ட்டு ரீடு நல்லா பண்ணிட்டாலே வந்து போதும். இது முடித்ததுக்கப்புறம் ஸ்டடி நோட் 12 இருக்குது. இந்த ஸ்டடி நோட் 12 மொதல் ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகும். ஒன் வேர்டுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேரி, தேரிக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதுலனாலும் கேட்கலாம். இதில் கேட்பாங்களா இதில் கேட்க மாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், ரெவன்யூ, வேல்யூஷன், இன்வென்ட்ரிஸ், இந்த மூணில் எதுலனாலும் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகே, அப்போ இது வரைக்கும் பாருங்கள் நான் சொன்ன ஆர்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். அப்போ எல்லாமே நீங்கள் ஆர்டர் வந்து இந்த ஆர்டரில் தான் கண்டிப்பாக நீங்கள் போகணும். இதை தாண்டி வேறு எந்த ஆர்டர்லையும் நீங்கள் போகக்கூடாதுப்பா. இதுதான் ஆர்டர். ஆரம்பத்துலேருந்து படிக்கிறீங்கன்னா இப்படி தான் படிக்கணும். ஒரு ஒரு சாப்டரை முடித்து 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 அடுத்து அப்படியே ஸ்கிப்லாம் பண்ணக்கூடாது. ஆர்டர் இந்த ஆர்டரில் தான் போகணும். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டடி நோட்டு இப்போது 7 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி நோட்டு 7 முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நோட்டில் ஹெட்டிங் போட்டுருக்கணும், ஸ்டடி நோட் 8 அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு ராயல்ட்டினா என்ன, லெஸ் ஆர் லெஸ்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அதோடய ஃபார்மெட்டை வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சம் பார்க்கணும். இப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தினால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன் வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்களே. இப்போவே நம்ம ப்ரிகாஷன் எடுத்து நம்மளாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு கிடையவே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் எனஃப் 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 எனஃப். சரியா? ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கோம். ஸ்டடி நோட் இதுலேருந்து எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கிறது வந்து ஸ்டடி நோட் 6 வரீங்க. ஸ்டடி நோட் 6 அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர், டெத் ஆஃப் அ பார்ட்னர், டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர், இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர், கண்டிப்பாக இந்த 5 பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்பில் இந்த 5 மட்டும் படிங்க. வேறு எதையும் நீங்கள் படிக்க வேண்டாம். இந்த 5 மட்டும் படிங்க. 5 சும்மா படிக்கக்கூடாதுப்பா. இப்போ அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் ஒரு 2 சம் செஞ்சிட்டிங்க, அந்த சம்மிலான்னு ஒரு ஆர்டர் இருக்கும்ல, இந்த ஃபார்மெட் என்ன, அந்த ஃபார்மெட்டை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆர்டர் மாறும்ல, அந்த ஃபார்மெட்டை எழுதி வச்சுக்கோங்க. இப்படியே ஸ்டார்டிங்கில் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸாம் வந்தனால பிரச்சனை இல்லை. நீங்கள் சும்மா வந்து ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு மட்டும் போயிட்டீங்க, அந்த ஃபார்மெட் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் வந்தனால தான் நமக்கு சிரமப்படுவோம். ஏன்னா அட்மிஷனாக ஒரு பார்ட்னர் உள்ளே வர்றது, ரிட்டையர்மெண்ட்னா ஒரு பார்ட்னர் வெளியே போகிறது, ரெண்டுமே சேம் கிடையாது, வேறு வேறு கான்செப்ட் மாறும்ல. அதனால சொல்கிறேன். ஓகே, இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்திருக்கணும். இப்போ நான் சொன்ன ஆர்டரில் தான் வந்திருக்கணும். ஓகேவா, வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சர், இது தெரிஞ்சால் படிக்கலாம், இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சர், பட் இதை கடைசியாக படித்தா போதும், ரொம்ப ரேர் கேஸ் தான், தேவைப்பட்டால் படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இது ரொம்ப செட் ஆகலை அப்படின்னா மிச்சம் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான்ப்பா. நீங்கள் எல்லாருமே கையில் நோட்டு எடுத்து போய் உடனே வாங்கி வச்சுக்கணும், ஹைலைட் வச்சுக்கணும். அவங்க நோட்டு வந்து பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நான் ஒன் கேஸ் உங்கள் நோட்டை வாங்கி நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 52 இந்த ஆர்டர் இருக்கணும், இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும், இல்லை இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் மாறி 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 இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது மிக்ஸ் பண்ணியிருக்க வேண்டாம், கரெக்டாக பக்காவாக மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் நார்மலாக ரூலு. இந்த சப்ஜெக்டை பொறுத்து மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாத டாபிக் என்னென்னதுன்னா இந்த மேக்ஸிமம் இந்த 4 ஸ்டடி நோட்டு ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இந்த 4 அண்ட் தென் ஸ்டடி நோட்டு 4 and 5. ஓகே, நார்மலாக இதெல்லாம் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இந்த ஸ்கிப்பு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இதெல்லாம் விட்டுறவே கூடாது. விட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் அந்த இடத்துல லூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸ்டடி பிளான வீடியோ கேட்டிங்க, ஸ்டடி பிளானோட வீடியோ 2016 வீடியோ நான் போட்டுட்டேன். ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக, என்னது அப்படின்னா இப்போ இந்த டாபிக், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டடி நோட் 7 இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 சம் இருக்குது, 5 சம் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கையில் நான் என்ன சொன்னேன், ஒரு 3 question பேப்பர் வச்சுருக்குன்னு சொன்னால் உடனே அந்த 3 question பேப்பரில் என்ன சம் இருக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருங்க. ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் நோட்டில் அப்டேட் பண்ணி வச்சுருங்க, போதும், அவ்வளோதான். அப்போ தான் அந்த டாப்பிக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ஸோ கையோடு எல்லாமே ஒரே டாபிக் முடிக்க ஃபினிஷ் பண்ண அடுத்தடுத்து அந்த க்வெஸ்சன் பேப்பர் சமயம் கொஞ்சம் அப்படியே பார்த்து முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஓகேப்பா, இப்போ எல்லாத்தையும் கிளியராக புரிஞ்சுருக்கோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இதை பற்றி திங்க் பண்ணாதீங்க, சொன்ன ஆர்டரை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். பை, டேக் கேர், பை.